அரை கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்து 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா நல்லா ஊறியிருக்கு. இப்போ அதை நல்லா களைஞ்சிட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சு அந்த 1/2 கப் கொண்டக்கடலையை நல்லா 2 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் இல்லை ப்ரெஷர் பேனில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை குக்கரில் வச்சு வேக வைக்கிறத விட ஓப்பன் மெத்தடில் வேக வைக்கிறது தான் உடம்புக்கு நல்லது. நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பொருட்களெல்லாம் லேசாக வறுத்துட்டு நம்ம ஒன்று ரெண்டாக பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஆர்க்கு கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு 1 சின்ன பீஸ் பெருங்காயம். வெங்காயம் பொரிஞ்ச உடனே பாக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல செவக்க வாசனை வர இது வதங்கின உடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற விட்டுட்டு 1-2 பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதோட இந்த உப்பையும் சேர்த்து போட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். பாக்கி இருக்கிற எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலைகளை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். நல்ல ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பொடியை சேர்த்துடலாம். இந்த மசாலா பொடி கொஞ்சம் 1-2 அரைச்சிங்கன்னா வாயில் கடிப்படுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட கொண்டக்கடலை சுண்டல் தயார்.